Finolex pipes, one of the India's leading PVC manufacturers. 1956 la company start pannadhu மகாராஷ்டிராவில் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் தான் இவங்க கம்பெனிஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணது. வைட் ரேஞ்சஸ் ஆஃப் பிவிசி, யூபிவிசி, பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தான் இவங்க ஆஃபர் பண்ணுறது. இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் ரெண்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, குஜராத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. டோட்டலாக மூணு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. இவங்களோட பெரிய ஒரு டீலர்ஸ் நெட்ஒர்க்கு 950+ டீலர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் 22,000 ரீட்டைலர்ஸும் அவங்க அசோசியேட் பண்ணுறாங்க. இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அவங்க மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் பார்த்துருச்சுன்னா 3 to 5 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இதில் மெஜாரிட்டியாக நம்ம இன்வென்ட்ரி பர்ச்சேஸ்க்கு தான் தேவைப்படும். ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அதோட ஒரு 3 lakhsும் அந்த இன்வென்ட்ரி பர்ச்சேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மீதி இன்டீரியர் அண்ட் ராக்ஸ், நம்ம ஷாப்போட இன்டீரியர் அண்ட் ராக்ஸ் யூஸ் பண்ணும். வேற ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அட்வான்சஸ் ஷாப்போட அதே போல் அந்த கோடவுனோட எல்லாம் அட்வான்சஸ் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, டேபிள், சேரு, இதுக்கெல்லாம் டோட்டலாக ஒரு 5 lakhsில் நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணணும்னா நம்ம இன்வென்ட்ரியில் கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்துச்சுன்னா 10 to 15% தான் இவங்க ப்ராஃபிட் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலே ஹையான ஒரு டீலர்ஷிப்பில் ஹையான ஒரு மார்ஜின் தான் 15%. அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸில் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளே வேலை பண்ணுறோன்னா எலக்ட்ரிசிட்டி பில் ப்ளஸ் ரெண்ட், இது மட்டும்தான் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு 1 lakh ப்ராஃபிட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல சேல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, இல்லைனா பல்க் ஆர்டரிங் கம்பெனி கொடுத்துருச்சுன்னா நிறைய கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடக்கும். ஒரு 10%, 20%, 30% அந்த மாதிரி கம்பெனி பார்ட்டில் இருந்து நிறைய ஆஃபர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பேஸ் பார்த்துச்சுன்னா நமக்கு ஒரு வேர் ஹவுஸ் வேணும், அது கண்டிப்பாக தேவையில்லாது. ஒரு 800 square feet மினிமம் அந்த வேர் ஹவுஸ் வேணும். அங்கே வண்டி வந்து போகணும், ஏன்னா அங்கே லோடெல்லாம் அங்கே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் சேலில் நம்ம ஷாப்பில் சின்ன ஒரு ஷாப்பில் தான் நம்ம கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்டில் தான் நம்ம ஆர்டரெல்லாம் எடுப்பாங்க. பட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாம்பிள் மட்டும்தான் நம்ம ஷாப்பில் இருப்போம், மீதியெல்லாம் குடவுனில் தான் இருப்போம். ஸோ அங்கே தான் நிறைய ஸ்பேஸ் வேணும். ப்ரமோஷன்ஸ் பார்த்துச்சுன்னா பிராண்டோட பாட்டில் இருந்தே நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இதோட டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்துட்டு என்னென்ன வேணும் பார்த்துச்சுன்னா, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும், ட்ரேட் லைசன்ஸ் வேணும், அப்புறம் டீலர்ஷிப் எக்ரிமெண்ட் வேணும், அப்புறம் GST இதுதான் தேவையுள்ள டாக்குமெண்ட்ஸ். இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 1800-200-3466 இந்த நம்பரில் நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க வெப்சைட்டில் கூட நமக்கு ஃபினோலெக்ஸ் பேப்ஸ்னு கூகுளில் அடிச்சிருச்சுன்னா அவங்களோட வெப்சைட் கிடச்சிடும். அந்த வெப்சைட்டில் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளை கால் பேக் பண்ணுவாங்க. அந்த கால் பேக் அப்புறம் நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அவங்களோட ஏஜென்ட்டெல்லாம் நம்மளை வந்து நம்ம லொக்கேஷன் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அவங்க டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா, நம்ம லொக்கேஷன் ஓகேவா, நமக்கு ஃபினான்ஷியலி நம்ம எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க.